விடியா திமுக அரசு பெண்களுக்கு இலவச பேருந்து என அறிவித்துவிட்டு பேருந்தை நிறுத்தாமல் செல்வதாக தலையில் வழியும் இரத்தத்துடன் பள்ளி ஆசிரியை ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்திலிருந்து மார்த்தாண்டம் செல்லும் பேருந்திற்காக புலியிறங்கி பேருந்து நிலையத்தில் பயணிகள் காத்திருந்தனர். அப்போது அங்கு வந்த மகளிருக்கான இலவச பேருந்து பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சிறிது தூரம் தள்ளி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஓடிச்சென்று ஏற முயன்ற தனியார் பள்ளி பெண் ஆசிரியை ஒருவர் படிக்கட்டில் கால் வைத்து ஏற முயன்ற போது ஓட்டுநர் திடீரென பேருந்தை எடுத்துள்ளார். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ஆசிரியையின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. பேருந்து நிறுத்தத்தில் இலவச பேருந்துகள் நிற்காமல் செல்வது வாடிக்கையாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இலவச பேருந்து பயணத்தை சரித்திர சாதனையாக முன்வைக்கும் விடியா அரசு இது போன்ற சம்பவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். எடுத்தாங்க இறங்கிறதுக்கு முன்னே